வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் பிக்சர்ஸ் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். இந்த வீடியோவில் சன் டிவி அப்கமிங் என்னென்ன படங்களை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி என்னென்ன படங்களோட சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க, அதை அப்படி தான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டிய பாருங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு, மறக்காமல் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம போட்டு அடுத்த வீடியோ நோட்டிஃபை பண்ணோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன 4 திரைப்படங்கள் வந்து இருக்குது. ஸோ அதில் 3 திரைப்படங்களுமே வந்து சன் டிவிக்கு தான் சேட்டலைட்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிவகார்த்திகேயன் அவர்களோட ஐலாண்ட் மூவி. மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இருந்து இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் சன் டிவி வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ப்ரீமியர் பார்த்தோம்னா வந்து மொரலஸ் வந்து 99% வந்து கண்டிப்பாக April 14, அதாவது அவங்க பர்த்டேக்கு போடுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற படங்கள் அதே பொங்கலுக்கு கிளாஷாக வந்த கேப்டன் வில்லன் மூவி. தனுஷ் அவர்கள் கெரியரில் ஒரு நல்ல ஹை பட்ஜெட்டான ஒரு மூவியாக அந்த படம் இருக்குது. இந்த படத்துக்கும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த படத்தும் வந்து நல்லா வந்து ரிவ்யூஸ் போயிட்டுருக்கு இந்த பொங்கல் அன்னைக்கு. ஸோ இந்த படத்தோட ரைட்ஸும் வந்து சண்டிகை தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரீமியர் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ப்ரீமியர் வந்து இதுக்கும் 99% வந்து May 1 டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த படங்கள் ஒரு வேளை April 14 போச்சு அப்படின்னா ஐலாண்ட் வந்து கண்டிப்பாக வந்து May 1 டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரெண்டு டேட்டுக்குள்ளே ரெண்டு படங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க, அதில் எந்த மாற்றமும் இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த பொங்கலுக்கு இன்னொரு திரைப்படமான அருண் விஜய் அவர்களோட மிஷன் Chapter 1 மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் நல்ல ரிவ்யூஸ் வந்து பெற்றிருக்கு. இந்த படத்தோட ரைட்ஸ் பார்த்தோம்னா இன்னும் வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்து வரல. அன்அஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா சன் டிவிக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே சன் டிவிக்கு இந்த படம் ரைட்ஸ் போச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை May 1 ப்ரீமியராக எதிர்பார்க்கலாம். சண்டே ஏதாவது சண்டே வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2023 ரிலீஸ் ஆன சந்தான பாபக்கோட 80s பில்டப் மூவி. இந்த படத்தோட ரைட்ஸ் முன்னே அன்அஃபிஷியலாக வந்து சொல்லாமல் தான் அஃபிஷியலாக சொல்லாமல் தான் இருக்காங்க. அன்அஃபிஷியலாக ஒரு நியூஸ் என்ன பார்த்தோம்னா, இந்த படத்தோட ரைட்ஸ் சண்டிவிக்கு போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி சண்டிவிக்கு போச்சு அப்படின்னா இந்த படத்தை April 14 மார்னிங் 11 o'clock ப்ரீமியர் வந்து எதிர்பார்க்கலாம். சன் டிவி வந்து அவங்க பர்த்டே அன்னைக்கு April 14 அன்னைக்கு மேக்ஸிமம் வந்து ரெண்டு படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்தை April 14 காலையில் 11 o'clock போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு February 9 9th வந்து லாஸ்லாம் படம் வந்து ரிலீஸ் ஆக போது. இந்த படத்தில் நம்ம சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எக்ஸ்டெண்டட் கேமியோவில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரைட்ஸ் பார்த்தோம்னா சண்டிவி தான் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரீமியர் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் வந்து May 1 அதாச்சும் சண்டே போடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து April 14 May 1 வந்து ஏற்கனவே வந்து போடுறதுனால இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து டேட் வந்து May 1 சண்டே ப்ரீமியராக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையின் மூவி இருக்குது. இந்த படத்தையும் லைக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை ரைட் சண்டியை வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து April 1 ரிலீஸ் ஆக போது நீ போய் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த படம் April ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக சன் டிவியில் வந்து பூஜா ஆர்டர்ஸ் தான் போடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுவரை பார்த்த படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட கன்ஃபார்மான மூவிஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அன்அஃபிஷியலாக வந்த அப்டேட்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தளபதி விஜய் அவர்களோட கோட் மூவி. இந்த படத்தோட ஷூட்டிங் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த படத்தோட ரைட்ஸ் பார்த்தோம்னா சண்டிகை போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த படத்தோட ரிலீஸ் பிளான் பார்த்தோம்னா ஜூலை தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தலா அஜித் அவர்களோட விடா மூவிச்சு மூவி. இந்த படம் பார்த்தோம்னா ரொம்ப நாள் ஷூட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தோம்னா வந்து May 1 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது லைக்காக தான். ஸோ அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக சண்டிகை போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து சூர்யா அவர்களோட கங்குவா மூவி இருக்குது. இந்த படத்தை May 1 அதாவது June 1 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ரைட் பார்த்தோம்னா வந்து ஸ்டூடியோ தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த படத்தை சண்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னென்ன படங்கள் சண்டிக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கமெண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ நோட்டிஃபை பண்ணணும். ஓகே வியூவர்ஸ், மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.